சினிமா பிஸ்னஸ் ரொம்பவே வினோதமானது. 1 கோடி செலவில் படம் எடுத்து அதுக்கு 2 கோடி செலவில் விளம்பரம் செஞ்சு 6 கோடிக்கு அதை விற்கிறது மூலயமா 3 கோடி ரூபாய் லாபம் பார்ப்பாங்க. இந்த கணக்கெல்லாம் சின்ன படங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் மெகாஸ்டாரில் நடிக்கிற படங்களோட கேன்வாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். மாஸ் ஹீரோக்களோட படங்களுக்கு 100 கோடியை தாண்டி பட்ஜெட் போட்டு அசலடிக்கிறாங்க தமிழ் சினிமாவில். டப்பிங் முடிச்சு படம் ரெடியாக வரைக்கும் 100 கோடின்னு சொன்னால் அதுக்கான விளம்பர செலவு பல கோடிகள் தேவைப்படும். இன்னைக்கு சூழல் அப்படி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரஜினி, அஜித், விஜய், விஜய் சேதுபதி இது மாதிரி முக்கிய ஹீரோக்களோட ரசிகர்களே அவங்களோட செலவுலேயே படத்தோட ப்ரமோஷனை தெரிக்க விட்டுறாங்க. இதனாலேயே தயாரிப்பு தரப்புக்கு பல கோடி மிச்சமாகுது. இதுக்கு பக்கா உதாரணமாக சுட்டிக்காட்டப்படுறது ரஜினி மற்றும் அஜித். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்போ நடந்துட்டுருக்கிற அந்த பேய்த்தனமான யுத்தம் தான். பேட்டை படத்தோட வெற்றிக்காக ரஜினி ரசிகர்களும் விஸ்வாசம் படத்தோட வெற்றிக்காக அஜித் ரசிகர்களும் ரொம்ப வெறியாக மோதிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு இது மாதிரி இணையதளத்தில் தான் இந்த யுத்தம் நடக்குது. இவங்களோட சண்டையை பொதுவான மக்களும் மற்ற நடிகர்களோட ரசிகர் கூட்டமும் சுற்றி நுண்ணி வேடிக்கை பார்க்கறதால ரெண்டு படங்களுக்கான விளம்பரமும் தானாக நடக்குது. அதுவும் பைசா செலவு இல்லாமல் ரெண்டு படங்களுக்கான வரவேற்பும் எதிர்ப்பும் கூடிகிட்டே போகுது. இதனால பேட்டையை தயாரிக்கிற சன் பிக்சர்ஸ் தரப்பும் விஸ்வாசம் படத்தை தயாரிக்கிற சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தரப்பும் செம குஷியில் இருக்காங்க. சில கோடிகளை கொட்டினா கூட கிடைக்காத அந்த விளம்பரம் சும்மா கிடைக்கிறதால அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காம இருக்குமா என்ன? இது ஒரு பக்கம் இருக்க, ரொம்ப வருஷமாவே மணிரத்னம் அவர்கள் பொன்னியின் செல்வன் படத்தை எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ மணிரத்னம் சார் பொன்னியின் செல்வன் படத்தை டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி மணிரத்னம் சாருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாங்க மணிரத்னம் சாரோட அடுத்த படம் பொன்னியின் செல்வனாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சியான் விக்ரம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாவும் நியூஸ் கிடச்சிருக்குது. ஸோ இது மூலயமா மணிரத்னம் சாரோட அடுத்த படம் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறதும் அதில் விக்ரம் சார் தான் நடிக்க போகிறார் அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த படத்தில் சிம்பு, ஜெயம் ரவி, தளபதி விஜய் இவங்க பேர்லாம் கூட அடிபட்டுக்கிட்டு இருக்கு. சியான் விக்ரம்க்கு அப்புறமா அடுத்து என்னென்ன பெரிய ஹீரோக்கள் இதில் கமிட்டாக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. பொன்னியின் செல்வன் நாவல் ஒரு மிகப்பெரிய நாவல். அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான நாவலாக இது பார்க்கப்படுது. ரொம்ப பேருக்கு பிடிச்ச நாவலும் கூட. அப்படிப்பட்ட ஒரு நாவலை படமாக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பொருட் செலவு தேவைப்படும். அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய லெவல் ப்ரொமோஷன் தேவைப்படும். இப்போதைக்கு இந்த நியூஸ் பல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.